இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 16/10/2020 புரட்டாசி மாதம் 30-ஆம் நாள் வெள்ளிக்கிழமை அன்று வரக்கூடிய வளர்பிறை சோடசக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைய தினத்தில் எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பொதுவாக சோடசக்கலை நேரம் என்பது அகத்தியர் அருளியதாம். திதிகள் 15 உள்ளன. வளர்பிறை திதிகள் 15ம் தேய்பிறை திதிகள் 15ம் இதனை கலைகள் என்றும் சொல்லலாமாம். இதில் 16வதாக உள்ள திதி தான் சோடசக்கலை. இது 5 சொடக்கு போடும் நேரம் மட்டும்தான் இருக்குமாம். இந்த நேரம் திருமூர்த்தியின் கட்டுப்பாட்டிற்குள் உலகமே இருக்குமாம். இந்த நேரத்தில் தியானம் இருந்தால் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. அதாவது அமாவாசை முடிவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பே தியானத்தை தொடங்க வேண்டும். பூஜை அறையை சுத்தம் செய்து விளக்கேற்றி வைக்க வேண்டும். சைவ உணவு மட்டும்தான் சாப்பிட வேண்டும். ஆசனத்தில் அமர்ந்து இறைவனை மந்திரத்தால் ஜபிக்க வேண்டுமாம். மனதிற்கு பிடித்த மந்திரத்தை மனதால் ஜபித்து தியானம் செய்ய வேண்டும். மேலும் பூஜை அறையில் ஆசனத்தை விரித்து அமைதியாக வடகிழக்கு திசையை பார்த்து கண்களை மூடி அமர வேண்டும். நம்முடைய தேவை என்னவோ அதை தியானித்து தியானத்தில் இருக்கும் வேளையில் நினைத்து கொண்டு இருக்க வேண்டுமாம். இந்த தியானத்தை ஜாதி மதம் கடந்து யார் வேண்டுமானாலும் செய்யலாம். மேலும் நோய் தீர, வம்பு வழக்குகள் தீர, கடன் தீர, பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர என எதை நினைத்து வேண்டுமானாலும் தியானம் செய்யலாம். நினைத்தது நிறைவேறியவுடன் அடுத்ததை நினைத்து தியானம் செய்யலாம். மேலும் வீடு, பங்களா, கார், பணம், வேலை, காதல், திருமணம் என உங்களுக்கு என்ன விருப்பமோ நல்லதாக நினைத்து மனதார வேண்டுங்கள். இன்றைய தினம் தியானத்தில் அமரும் சோடசக்கலை நேரமானது காலை 1:30 முதல் 3:30 வரை உள்ளது. இந்த நேரத்தில் தியானம் செய்து மனதார இறைவனை வேண்டுங்கள், நல்லது நடக்கும். மேலும் நமது மனதில் நினைத்த வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொள்ள, நீங்கள் நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்ள ஒரு இரகசிய நேரம் இருக்கிறது. அது மாதத்தில் 1 முறையோ அல்லது 2 முறையோ தான் வரக்கூடிய சோடசக்கலை நேரம்தான். அகத்திய முனிவரின் பாடல் மூலம் இந்த உலகிற்கு கூறப்பட்டதுதான் சோடசக்கலை நேரம். இந்த சோடசக்கலை என்பது என்னவென்றால், கலைகளில் 15 திதிகள் இருக்கின்றனவாம். 16வதாக வரக்கூடிய ஒரு கலைதான் சோடசக்கலையாகும். வளர்பிறையில் பிரதமை முதல் பௌர்ணமி வரை 15 திதிகளும், தேய்பிறையில் பிரதமை முதல் அமாவாசை வரை 15 திதிகளும் இருக்கின்றன. திதிகள் என்றாலே கலைகள் என்றுதான் அர்த்தம் உள்ளதாம். ஆனால் இந்த 15 திதிகள் மட்டும் அல்லாமல் 16வதாக ஒரு திதியும் உள்ளது. அந்த திதி தான் ஒரு கலை உள்ளது. அது 16வதான சோடசக்கலை. அது மட்டும் அல்லாமல் பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவர்கள் மூவரும் ஒன்று சேர்ந்த அம்சமானவர்தான் திருமூர்த்தி. இந்த சோடசக்கலையின் அருளினை திருமூர்த்தி 5 சொடக்குகள் மட்டுமே அருளுகின்றாராம். 5 சொடக்கு போடும் நேரம் மட்டும்தான் திருமூர்த்தியின் அருள் இந்த உலகம் எங்கும் பரவி இருக்குமாம். சோடசக்கலையானது சித்தர்களாலும் முனிவர்களாலும் அறியப்பட்டு இருந்ததால்தான் அவர்கள் விரும்பிய எல்லாவற்றையும் பெற முடிந்ததாம். மேலும் அமாவாசை எப்போது முடிகின்றது என்பதை பஞ்சாங்கப்படி கணித்து பத்திரிகைகளிலோ அல்லது தின காலண்டர்களிலோ வெளிப்படுத்தி இருப்பார்கள். அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உதாரணமாக அமாவாசை காலை 10:30 வரை இருக்கின்றது என்று வைத்துக்கொண்டால், அமாவாசை திதி முடிவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பாகவே, அதாவது 9:30 முதல் 11:30 வரையிலான இந்த 2 மணி நேரத்தில் நாம் தியானத்தில் இருக்க வேண்டுமாம். இந்த 2 மணி நேரத்தில் ஏதாவது ஒரு 5 சொடக்கு நொடிகள் மட்டும்தான் திருமூர்த்தி அருளினை தருவாராம். இந்த நேரம்தான் சோடசக்கலை நேரமாக சொல்லப்படுகிறது. அந்த 5 நொடியில் இந்த பிரபஞ்சமே திருமூர்த்தியின் ஆளுகையில் தான் இருக்கும். இந்த பூமியில் உள்ள மனிதர்கள் உட்பட அனைத்து உயிர்களும் ஒரு 5 நொடி ஒரு குறிப்பிட்ட சூற்றுமத்தில் அதிருமாம். அந்த நேரத்தில் நாம் மனதில் எதை நினைத்து வேண்டுகிறோமோ, தியானம் செய்கின்றோமோ அது நிச்சயம் நடக்குமாம். ஆனால் அந்த வேண்டுதல் ஏதாவது ஒன்றை நோக்கி மட்டும்தான் இருக்க வேண்டுமாம். பல வகை வேண்டுதலாக வைக்கக்கூடாது. இதே போலதான் பௌர்ணமி முடிந்து வரும் பிரதமை திதியிலும் செய்ய வேண்டும். இப்படி அமாவாசை பிரதமை திதியும் பௌர்ணமி பிரதமை திதியிலும் நம் கோரிக்கைகளை வைக்கும் போது சிலருக்கு ஒரு முறையிலேயே அவர்கள் கோரிக்கை நிறைவேறலாம், சிலருக்கு பல மாதங்கள் எடுக்கும். இது உங்களின் மன வலிமையை பொறுத்ததாக இருக்குமாம். இந்த சோடசக்கலை தியானத்தை நம் வீட்டிலோ அல்லது கோவில்களிலோ மேற்கொள்ளலாம். அதோடு தியானத்தின் போது அந்த இடம் மிகவும் அமைதியாக இருக்க வேண்டும் என்பது மிகவும் அவசியமானதாம். வெறும் தரையில் அமரக்கூடாது. ஒரு மரப்பலகையின் மீதோ அல்லது துணி விரித்தோ அமர்ந்து கொள்ளலாம்.
அது மட்டும் அல்லாமல் தியானத்தின் போது அசைவ உணவு சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். இறுக்கமாக ஆடை அணியக்கூடாது. வடகிழக்கு திசையை நோக்கி அமர்ந்து தியானத்தில் ஈடுபட வேண்டுமாம். நோய் தீர வேண்டும், செல்வந்தர்களாக மாற வேண்டும், கடன் தீர வேண்டும். இப்படி எந்த கோரிக்கையாக இருந்தாலும் அதில் ஏதாவது ஒன்றினை மட்டும் மனதில் நினைத்து கொள்ள வேண்டும். இந்த சோடச கலையினை மனிதர்களாக பிறந்த யார் வேண்டுமானாலும் செய்து பலனை பெறலாம். மேலும் எப்படி சேட்டுகளும் மார்வாடிகளும் எல்லா தலைமுறைகளிலும் செல்வந்தர்களாகவே இருக்கிறார்கள் என்று எப்போதாவது நீங்கள் சிந்தித்ததுண்டா? அவர்கள் தங்களது மாத வருமானத்தில் ஒரு பங்கை அந்த மாதமே அன்னதானம் செய்வதற்காக ஒதுக்கி அந்த மாதமே அன்னதானமும் செய்து விடுகின்றன. இரண்டாவதாக, வீட்டை எப்போதுமே குப்பைக்கூளம் இல்லாமலும் கெட்ட வாசனை அடிக்காமலும் பார்த்து கொள்கின்றன. அதாவது வீட்டில் எப்போதுமே நறுமணம் கமலுமாறு பார்த்து கொள்கின்றன. எங்கே நறுமணம் உண்டோ அங்கே அஷ்டலட்சுமிகளும் வாசம் செய்வாளாம். மூன்றாவதான மாபெரும் ரகசியம்தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கும் சோடசக்கலை. அமாவாசை பொதுவாக ஆண்களை அதிகமாக பாதிக்கிறதாம். பௌர்ணமி பெண்களை அதிகம் பாதிக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. அனைத்து உயிரினங்களையும் இந்த இரண்டு திதிகளும் தான் பாதிக்கின்றன. சந்திரன் ஸ்தூல உடலையும் சூரியன் சூட்சம உடலையும் பாதிக்கின்றாராம். வளர்பிறையில் பிரதமை முதல் பௌர்ணமி வரை 15 திதிகளும், தேய்பிறையில் பிரதமை முதல் அமாவாசை வரை 15 திதிகளும் இருக்கிறதாம். இதில் திதி என்றாலே கலைகள் என்று சொல்லப்படுகிறது. 16வதாக இருக்கக்கூடிய ஒரு கலைதான் சோடசக்கலை. இந்த சோடசக்கலையை பயன்படுத்தி தான் சித்தர்கள், துறவிகள், மகான்கள், செல்வந்தர்கள், சேட்டுகள், மார்வாடிகள் என வாழையடி வாழையாக செல்வந்தர்களாகவே இருக்க முடிகிறதாம். தமிழர்களாகிய நாமும் ஏதாவது ஒரு சித்தர் அவர்களின் வழிவம்சமாக தான் இருக்கிறோம். இதை அறியும் வரை தின வாழ்க்கையே சோதனையாக தான் இருக்குமாம். அறிந்தது முதல் நிம்மதி, செல்வ வளம், மகிழ்ச்சி என வாழ்க்கை பாதையை திசை மாறிவிடுமாம். பிரம்மா, விஷ்ணு, சிவன் இம்மூவரின் முக்கிய அம்சமானவர்தான் திருமூர்த்தி ஆவர். இந்த சோடச கலையில் தனது அருளை சில நொடிகள் மட்டும்தான் பொழிகிறார். சுமார் 5 நொடிகள், அதாவது 5 சொடுக்கு போடும் நேரம் மட்டும்தான் திருமூர்த்தியின் அருள் இந்த உலகம் முழுவதும் பரவியிருக்குமாம். திருமூர்த்தியை கிறிஸ்தவர்கள் ட்ரிட்டினிட்டி என்றும் சொல்வார்கள். இந்த 16வது கலை சித்தர்களும் முனிவர்களும் அறிந்ததால்தான் அவர்கள் விரும்பிய எல்லாவற்றையும் பெற முடிந்ததாம். மேலும் இந்த சோடசக்கலை நேரத்தில் பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனை அண்டங்களும் சகல உயிரினங்களும் மற்றும் மனிதர்களும் ஒரு குறிப்பிட்ட சூட்சமத்தில் அதிருமாம். அந்த நேரம் மனதால் நாம் என்ன வேண்டுகிறோமோ அது கிடைக்கும். கோரிக்கை ஒன்றாக தான் இருக்க வேண்டும், பலவாக இருக்கக்கூடாதாம். ஒன்று நிறைவேறிய பின் மற்றதை வேண்டலாம். இது மாதிரி தான் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய பிரதமை திதி ஆரம்பிக்கும் போதும் செய்ய வேண்டும். மாறி மாறி தொடர்ந்து இப்படி தியானம் அல்லது ஜபம் செய்யும் போது சில மாதங்களில் நமது கோரிக்கை நிறைவேறும். சிலருக்கு ஒரு தடவையிலேயே கேட்டது கிடைக்குமாம், சிலருக்கு பல மாதங்கள் எடுத்துக்கொள்ளும். இது அவரவர் மன வலிமையை பொறுத்ததாம். திருமூர்த்தி சாதனை செய்வோருக்கு ஒளியாகவோ அல்லது ஒளியாகவோ அருள் வழங்குகிறார். அவ்வாறு தியானம் வீட்டிலோ கோவிலிலோ இருக்க வேண்டும். தியானம் செய்யும் நேரம் அமைதியாக இருப்பது மிகவும் முக்கியமான ஒன்றாகும். வெறும் தரையில் உட்காரக்கூடாது, வயிறு காலியாக இருக்க வேண்டும். சைவ உணவு ஆன்மீக மனநிலையை உருவாக்குமாம். அசைவ உணவு அதற்கு எதிரான நிலையை உருவாக்கும். நிமிர்ந்து ஏதாவது ஒரு ஆசனத்தில் இருக்கலாம். உடைகள் இறுக்கமாக இருக்கக்கூடாது. மன கவனத்தை புருவ மத்தியில் அல்லது மூக்கின் நுனியை நோக்கி இருக்க வேண்டுமாம். வாசி யோகம் அல்லது ஏதாவது ஒரு மந்திர ஜபம் மனதுக்குள் உதடு அசையாமல் செய்யலாமாம். அது மட்டும் அல்லாமல் மன வலிமை உள்ளவர்களுக்கு மேற்சொன்ன இரண்டுமே தேவையில்லையாம். அமைதியுடன் வடகிழக்கு பார்த்து கோரிக்கையை பணக்காரன் ஆக வேண்டும், நோய் தீர வேண்டும், கடன் தீர வேண்டும், திருமணம் மற்றும் எதிர்ப்புகள் விலகி நிலத்தகராறு தீர வேண்டும், பதவி உயர்வு கிடைக்க வேண்டும், பிரிந்தவர் ஒன்று சேர வேண்டும் என நினைத்த வண்ணம் கண்களை மூடியிருந்தால் போதும். தியான நேரம் பட்டினி இருந்தால் கிரக கதிர்வீச்சுகள் நம்மை அதிகம் பாதிக்காதாம். இந்த தியானத்தை ஜாதி, மதம், இனம், மொழி கடந்து மனிதராக பிறந்த யார் வேண்டுமானாலும் இந்த உலகில் செய்யலாம். மேலும் சோடசக்கலை நேரத்தில் கிறிஸ்தவர்கள் யா கேப்ரில் என்ற பச்சை மெழுகுவர்த்தி ஏற்று ஜெபிக்கலாம். பச்சை மெழுகுவர்த்தி கிடைக்காதவர்கள் வெள்ளை மெழுகுவர்த்தி ஏற்று ஜெபிக்கலாம். மேற்கு திசை பார்த்து நின்றபடி ஜபிக்க வேண்டுமாம். இஸ்லாமியர்கள் வெள்ளை ஆடை அணிந்து ஒழு செய்த பின்னர் அர்த்தர் பூசி மேற்கு திசை பார்த்து நின்றவாறு ஓத வேண்டுமாம்.
மாபெரும் மகத்துவம் நிறைந்த நேரம்தான் சோடிசக்கலை நேரம். அவசியம் நம் சித்தர்களின் குரல் அன்பர்கள் யாவரும் தவற விட்டு விடாதீர்கள். மேலும் 16/10/2020 வளர்பிறை அமாவாசை திதி அன்று வரக்கூடிய சோடிசக்கலை நேரமானது காலை 1:00 முதல் 3:00 வரை. இந்த நேரத்தில் தியானம் செய்வது மிக சிறந்த பலனை அளிக்குமாம். மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.